நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து ஜாப்புக்காக ட்ரை பண்ணுறவங்க இருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கிற நிறைய பேருக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நான் சொல்கிறேன். நீங்கள் காலேஜ் படிக்கிறதுலேருந்து எப்படி ஜாப்புக்கு போகணும், எந்த ஜாப்புக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு சில வீடியோஸ் நான் போடுறேன். அதை வந்து ஒரு முக்கியமாக நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே கூட நான் சொல்லியிருந்தேன், காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோ கூட நீங்கள் மறுபடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். என்ன ஜாப்புக்கு நீங்கள் போகணுன்னு மெயினாக எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ரெண்டே ஜாப் தாங்க. ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பு, இன்னொன்று பேங்கிங் ஜாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க் எக்ஸாமினேஷன் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எத்தனை வேகன்சிஸு, எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து வந்து இந்த மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் விஷயங்கள், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விஷயங்கள் உங்களுக்கு வந்து நான் வீடியோஸில் போட போகிறேன். ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு வாழ்க்கையே திருப்பு முனையாக அமையலாம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த ஜாப் தேடக்கூடிய நிறைய பேர் வந்து நிறைய அஸ்பிரன்ஸ் வந்து என்ன சொன்னீங்க சார், ஜாப் விஷயமாக நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த அறிவிப்பு வந்ததை நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். வங்கி பணியாளர் தேர்வாணையர் குழுமம் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் சொல்லக்கூடிய அவங்க தான் வந்து எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா நேஷனலைஸ் பேங்க்கும் எல்லா கிளரிக்கல் அண்ட் ஆஃபீஸர் கேடர் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ணுறவங்க. ஸோ இதில் கிளரிக்கல் அண்ட் ஆஃபீஸர் கேடருக்கு எக்ஸாமினேஷனை வருஷந்தோறும் அவங்க கனெக்ட் பண்ணுவாங்க. அவங்க சொன்னபடி வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தினுடைய இறுதியில் வந்து கனெக்ட் பண்ணுவாங்க. அடுத்த வருஷம் மே மாதத்துக்குள்ளார அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் எவரி இயர் நடந்திருக்கு. இந்த வருஷமும் அவங்க வந்து ரெகுலராகவே டேட்டில் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்திருக்கிற அனௌன்ஸ்மெண்ட்டு யாருக்கு அப்படின்னாக்கா இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் சொல்லக்கூடிய இந்தியன் பேங்க்கு, கனரா பேங்க்கு, அதே போல் நீங்கள் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பேங்க்கும் சேர்ந்து ஒரு செலெக்ஷன் போர்டு வழியாக எல்லா கிளரிக்கல் அண்ட் ஆஃபீஸர் கேடருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுப்பாங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து வெளியில் விட்டுட்டாங்க. ஸோ IBPS.IN அப்படிங்கிற வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்கான எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த ஆன்லைன் வந்து ஓப்பன் பண்ணது வந்து செப்டம்பர் 2, ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். 23ஆம் தேதி வரைக்கும் அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணியிருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் SC ST பீப்புளாக இருந்தேன்னா 175 ரூபாய் கட்டணும். பேக்வேர்டு கம்யூனிட்டிங்கிறது இதில் கிடையாது. OBCன்னு சொல்லக்கூடிய அதர் பேக்வேர்டு கிளாஸஸ் தான் வந்து உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கியிருக்கணும். ஸோ அந்த ஓபிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 800 ரூபாய் வந்து ஃபீஸ் கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் போகும்போது வந்து ஒரு ப்ரௌசிங் சென்டரோ அல்லது நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறதாக இருந்தாலோ ரெண்டு முக்கியமான திங்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்று வந்து உங்களுடைய ஃபோட்டோ, அடுத்தது வந்து உங்களுடைய சைனை வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியிருக்கணும். அடுத்தது வந்து மூணாவது ஒரு டிக்ளரேஷன் கொடுத்துருப்பாங்க, அந்த ஃபார்மை வந்து நீங்கள் கையில் ஹிட்டு ஹேண்ட் ரைட்டில் எழுதி அதை ஸ்கேன் பண்ணியிருக்கணும். இந்த மூணு விஷயத்தை ரெடி பண்ணிக்கிட்டு அந்த நீங்கள் ஆன்லைன் குள்ளார போனீங்கன்னா அப்ளை பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணக்கூடிய அந்த தேதி வந்து மறுபடியும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 23ஆம் தேதி, செப்டம்பர் 23ஆம் தேதி லாஸ்ட் டேட். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துவாங்கன்னா ரெண்டு ஸ்டேஜ், ஒன்று ப்ரிலிமினரி, இன்னொன்று மெயின் எக்ஸாமினேஷன். ப்ரிலிமினரி பொறுத்த வரைக்கும் ரீசனிங் இருக்கும், அதே போல் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் டெஸ்ட் இருக்கும், இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். இந்த மூணையும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு அடுத்தது தான் உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். ஸோ இந்த 5 டெஸ்ட்டு வந்து மெயின் எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. ஸோ இதை எளிமையாக பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்தால் தான் முடியும். அதனால் அவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் என்டர் ஆக முடியாது. நீங்கள் காலேஜ்லேயே வந்து இதை ப்ரிப்பரேஷன்ஸ் ஆரம்பிக்கணும். நான் எல்லா காலேஜுக்கும் போகும்போது முதல்ல சொல்கிற விஷயம், நீங்கள் ஆப்டிடியூடில் ஸ்கில் இருக்கணும். நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதணும். வந்து உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னாக்கா ஆப்டிடியூடில் வந்து நீங்கள் ஃபெமிலியராக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு தான் இருப்பேன். ஸோ அதனால் எல்லா காலேஜஸ்லேயும் ஸ்டூடெண்ட்ஸும் முதல்ல அலர்ட்டாக இருங்க. நீங்கள் படிக்கிறதோடு சேர்த்து இதையும் இப்போ படிக்க ஆரம்பிங்க. உங்களுக்கு இப்போ எலிஜிபிலிட்டி என்ன தெரியுமா கொடுத்துருக்காங்க, டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க தான் போட முடியும். டிகிரி சர்டிஃபிகேட் கையில் இருந்தால் தான் போட முடியும். இருந்தாலும் இந்த விஷயம் எதுக்காக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களால் காலேஜ் படிக்க போகும்போதே இது இந்த எக்ஸாமினேஷன் எப்படி வரும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கோங்க. இந்த எக்ஸாமினேஷன் இந்த வருஷம் இப்படி தான் நடக்கும், ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து அதை மாற்றிட்டாங்க. காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் வங்கி பணியாளருக்கும் அதே போல் ரயில்வே பணியாளருக்கும் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய SSCக்கும் சேர்ந்து மூன்றுக்கும் சேர்ந்து ஒரு தேர்வை நடத்த போகிறாங்க. அதுலேயும் இதே பேட்டர்ன் தான் இருக்கும். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது கண்டிப்பாக காமன் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கும் இது யூஸ் ஆகும். அதனால் இதை நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் வந்து வெரி ஈஸிங்க. ஸோ அதனால் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து நான் மறுபடியும் வெப்சைட் சொல்கிறேன், www.IBPS.IN அப்படிங்கிற வெப்சைட்டில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் நான் கொடுத்துருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி நீங்கள் ஆரம்பத்திலேருந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் யாரெல்லாம் வந்து எலிஜிபிலிட்டி இருக்கோ, இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க இருக்கிறீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள். ப்ரிப்பரேஷன் இப்போயே ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போன்ற எக்ஸாம் வருஷத்தில் 5 நடக்கும். அந்த 5 எது எதெல்லாம் வருதோ நான் கண்டிப்பாக இன்டிமேஷன் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ உங்களுக்காக இந்த வீடியோ வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்களும் நான் சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத நான் இதிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.